முதல்ல நீங்க பார்க்க போறது நம்ம தமிழ் சினிமாவில் நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ், தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸ் பத்தி, நம்மளோட ஃபேவரட்டான செலிபிரிட்டிஸ் எந்த படங்கள்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் தான் காத்துட்டு இருக்கு இன் ஹேஷ்டாக் காலிவுட் அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல முதல்ல நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சீதக்கதி. விஜய் சேதுபதியோட படம் ரிலீஸ் ஆகுதுனாலே ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா மணிரத்னம் அவர்களோட செக்கச்சிவந்த வானமும் சரி, பிரேம்குமாரோட 96 சரி, ரெண்டுமே சூப்பர் ஹிட் ஆனதுனால விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாலாஜி தரணிதரனோட சீதக்காதி படம் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தில் விஜய் சேதுபதி, ரம்யா நம்பீசன், பார்வதி நாயர், காயத்ரி, மகேந்திரன் இவங்க எல்லாருமே இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பிளே பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய டப்பிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு இந்த படம் நவம்பர் 15th வந்து ரிலீஸ் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் எந்த விதமான ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் அந்த டீம் கிட்ட இருந்து வரல. ஹேஷ்டாக் கொம்பு வச்ச சிங்கம். ஆக்டர் டைரக்டர் சசிகுமாரோடைய அடுத்த படம் பார்த்தீங்கன்னா கொம்பு வச்ச சிங்கம். இந்த படத்தில் அவர் ஹீரோவாக நடிக்கிறாரு. சுந்தரபாண்டியன் படத்தை டைரக்ட் பண்ண எஸ்ஆர் பிரபாகரன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்தர் குமார் ஆஃப் ரிதான் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் இப்போ இந்த டீம்லேருந்து யார் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எஸ் பிரேமம் ஃபேம் மடோனா செபாஸ்டியன் தான் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்களாம். ஹேஷ்டாக் சயரா நரசிம்மரெட்டி. சயரா நரசிம்மரெட்டி இஸ் அன் அப்கமிங் தெலுங்கு ஃபிலிம். இந்த படத்தை வந்து சுரேந்தர் ரெட்டி தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த படம் வந்து ராம் சரண் தேஜாவுடைய கொனிடேலா ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து சிரஞ்சீவி, நயன்தாரா, சுதீப், விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் லீட் ரோல்ஸில் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாலிவுட் லெஜெண்டரி ஆக்டர் அமிதாப் பச்சனும் இந்த படத்தில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்துலேருந்து விஜய் சேதுபதியோட கேரக்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. விஜய் சேதுபதி ஒபாயா அப்படிங்கிற கேரக்டர் தான் இந்த படத்துல பிளே பண்றாராம். ஹேஷ்டாக் வடசென்னை. டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷனில் உருவாயிட்டு இருக்கிற படம் தான் வடசென்னை. இந்த படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17th அன்றைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு கேங்ஸ்டர் மூவி. அண்ட் இந்த படத்தை ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் தனுஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ், ஆண்ட்ரியா, சமுத்திர கனி, அமீர் இவங்க எல்லாருமே க்ரூஷியல் ரோல்ஸ் பிளே பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டீம் வந்து இந்த படத்துலேருந்து ஒரு மாசான டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹேஷ்டாக் தேவ். கார்த்தி அண்ட் ரகுல் பிரீத் சிங் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் தேவ். இந்த படத்தை வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை ஒரு டெபியூட்டன் டைரக்டர் ரஜத் ரவிசங்கர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு இப்போ இந்த டீம் வந்து டப்பிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நீங்க பார்க்க போறது சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா வைரலா போயிட்டு இருக்கிற சினிமா அப்டேட்ஸ் தான் இன் ஹேஷ்டாக் சோசியல் மீடியா அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் திமிரு பிடிச்சவன். விஜய் ஆண்டனி போலீஸா நடிச்சிருக்கிற படம் தான் திமிரு பிடிச்சவன். இந்த படத்தை வந்து கணேஷா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஏற்கனவே வந்து ஒரு காமெடி ஃபிலிம் நம்பியார் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வந்து நிவேதா பெத்துராஜ் தான் வந்து ஹீரோயினா நடிக்கிறாங்க. அவங்களும் வந்து ஆக்சுவலி போலீஸா நடிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நிவேதா பெத்துராஜ் வந்து போலீஸ் கேரக்டர்ல நம்ம பார்க்க போறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா சர்க்கார் அண்ட் என்னை நோக்கி பாயும் தட்டா கூட சேர்ந்து தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்துல இருந்து ஒரு டீசரை இந்த டீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹேஷ்டாக் ஐஸ்வர்யா ராஜேஷ். ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பெரிய படங்கள்லாம் வந்து சைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு பார்க்கும் போதே தெரியுது. எஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க டைரெக்டாக ஒரு தெலுங்கு படம் பண்ண போகிறாங்களா, இதுதான் அவங்களுடைய தெலுங்கு டெபியூ அப்படின்னு சொல்லலாம். எஸ் அதுவும் வந்து விஜய் தேவர் கொண்டாக்கு ஆப்போசிட்டாக நடிக்க போகிறாங்க. கிராந்தி மாதவ் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த படம் வந்து ஒரு டியூவல் ஹீரோயின் சப்ஜெக்ட். இமைக்கா நோடிகள் படத்தில் நடித்த ராஷி கண்ணா தான் இன்னொரு ஹீரோயினாக நடிக்க போகிறாங்களாம். ஹேஷ்டாக் சாதனா. டயானா அவார்டு அப்படிங்கிறது 1999ல் பிரிட்டிஷ் கவர்மெண்டால கண்டுபிடிச்ச ஒரு அவார்டு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கோம் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தங்க மீன்கள் படத்தில் நடித்த சாதனாக்கு இந்த விருதை கொடுத்துருக்காங்க. இவங்க ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. இதனால வந்து அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ராம் சருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், ஏன்னா சாதனாவை இந்த அளவுக்கு மோல் பண்ணி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொமெண்ட்டை வந்து ரொம்ப செரிஷ் பண்ணுறேன், இந்த மொமெண்ட் வந்து ஒரு ப்ரைஸ்லெஸ் மொமெண்ட் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஹேஷ்டாக் பிக் பிரதர். டைரக்டர் சித்திக் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் நோன் டைரக்டர் இன் சவுத் இண்டியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். நிறைய ஹிட் படங்கள் அவர் கொடுத்துருக்கிறாரு. மலையாளத்தில் பாஸ்கர் த ராஸ்கல், தமிழில் காவலன், ஃப்ரெண்ட்ஸ், எங்களண்ணா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோகன்லால் அவர்களோட சேர்ந்து பிக் பிரதர் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை டைரக்ட் பண்ண போகிறாராம். இதை மோகன்லால் வந்து அவரோட ட்விட்டர் ஹேண்டிலை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டைட்டில் லுக்கையும் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு.
ஹேஷ்டாக் ஹலிதா ஷமீன். பூவரசம் பிபி படத்தை டைரக்ட் பண்ண ஹலிதா ஷமீன் இப்போ அவங்களுடைய அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போறாங்க. இந்த படத்துக்கு வந்து சிலுக்காருப்பட்டி அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்காங்க. டிவைன் பிக்சர்ஸ் வெங்கடேஷ் வெளிநேனி தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. தெய்வ திருமகள் படத்தில் நடிச்ச பேபி சாரா இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பிளே பண்றாங்க.